ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல் டிராவல் வித் ஸ்டெஃபி. ஸோ இன்னைக்கு இன்னைக்கோட டாபிக் நான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான 15 50 வரைக்கும், ஐ மீன் 15 to 50, இதை இந்த விஷயத்த பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷியல். கண்டிப்பாக ஃபேஷியல் வந்துட்டு எல்லா பொண்ணுங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். யாருக்கு தான் ஹெல்த்தி ஸ்கின் பிடிக்காத சொல்லுங்க. ஸோ அந்த விதத்தில் ஃபேஷியல் வந்துட்டு ஒரு ரொம்ப 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 ஒரு பெனிஃபிட்டான விஷயம் ஸ்கின்னுக்கு. ஸோ அது என்னென்ன விஷயம், அதில் என்னென்ன பண்ணலாம், எப்படி இந்த ஃபேஷியல் ஒர்க் ஆகும், என்ன ஏதுன்னு பார்க்குற டீட்டெயிலாக வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோவில். ஃபேஷியல் நம்ம ஊரில் பொறுத்த வரைக்கும் ஃபேஷியல்னாலே எல்லாருக்கும் ஓ இவளோட ஸ்கின் நேச்சுரல் கிடையாது, போய் பார்லர் போய் ஃபேஷியல் பண்ணிட்டு வந்துக்கா அதனால தான் இவளை பார்க்க இவ்வளோ அழகாக இருக்கா. ஆமாம், பார்க்க அழகாக இருக்கும், எதுக்கு பார்க்க அழகாக இருக்கும். ஒரு ஹெல்த்தி ஸ்கின் வந்துட்டு கண்டிப்பாக எப்போவுமே பார்க்க அழகாக இருக்கும், எல்லாருமே இம்ப்ரெஸ் பண்ணும். அந்த விதத்தில் தான் ஃபேஷியல். ஸோ ஃபேஷியல்னால என்னென்ன பெனிஃபிட்ஸ், ஃபேஷியல் பண்ணால் அழகாகும் அப்படின்றதெல்லாம் வந்துட்டு ஒரு போய், ஃபேஷியல் பண்ணால் என்னென்ன ஆகும்னு நம்ம ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆகும். ஸ்ட்ரெஸ் ரெடியூஸ் ஆனால் நார்மலாக நம்ம பார்க்க அழகாக இருக்கும் அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் விட்டுட்டு. நெக்ஸ்ட் என்னென்னா ஃபேஷியல் பண்ணால் டீப் கிளீனிங், நம்ம ஸ்கின்னுக்கு வந்துட்டு டர்ட் இம்ப்யூரிட்டிஸ் நம்ம வெளியே போகிறோம், பொல்யூஷன் அது இதுன்றதுனால நம்ம ஸ்கின் பார்க்க நார்மலாக வந்துட்டு அந்த டெட் ஸ்கின்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணணும் ஃபேஷியல் பண்ணோன்னா, அதுதான் டீப் கிளீனிங். அப்புறம் ஸ்கின் ரீஜெனரேட்டிங். ஸ்கின் ரீஜெனரேட்டிங் இது எதுக்கு, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி நம்ம என்னதான் பண்ணாலுமே வீட்டில் என்னதான் பண்ணாலுமே நம்ம ஸ்கின் ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். இதே வந்துட்டு நம்ம ஃபேஷியல் பண்ணோன்னா, ஏன்னா ஃபேஷியலில் வந்துட்டு கிளென்சிங், ஸ்க்ரப்பிங், அப்புறம் மாஸ்க் இதெல்லாமே, ஸ்டீமிங் இதெல்லாமே இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்க ஸ்கின்னை இன்னும் ஹெல்த்தியாக எடுத்துக்காது. அப்புறமா ஆன்டி ஏஜினிங், ஃபேஷியல் பண்ணுறதுனால ஆன்டி ஏஜினிங். ஆன்டி ஏஜினிங் இப்போது நார்மலாக நம்ம ஸ்ட்ரெஸ்ஸு இந்த இதெல்லாம் இருக்கிறதுனால, பொல்யூஷன் இதெல்லாம் இருக்கிறதுனால நார்மலாக நம்ம ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ஏஜ்டான ஸ்கின் மாதிரி இருக்கும். நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம், டெட் ஸ்கின்ஸ் ரிமூவ் பண்ணுறதே இல்லை. ஸோ இதெல்லாம் பண்ணுறப்போ டெட் ஸ்கின் ரிமூவ் பண்ணாலே நம்ம ஸ்கின் ரொம்ப ஹெல்த்தியாக, க்ளோவிங்காக இப்படியெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்துட்டு ஆன்டி ஏஜினிங் ப்ராப்பர்ட்டிஸ் வந்துட்டு ஃபேஷியல் பண்ணால் ரொம்பவே. ஃபேஷியல் பண்ணுறதுனால வேறு என்ன பெனிஃபிட்ஸ், நம்ம ஸ்கின் வந்து டிடாக்ஸ் பண்ணும், டிடாக்ஸ் அண்ட் சென்ஸ் கெமிக்கல்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ண, நம்ம போடுற க்ரீம்ஸ்லேருந்து ஃபேஸ் வாஷ் இல்லை சோப் யூஸ் பண்ணாலும் எல்லாத்துலேயுமே கெமிக்கல்ஸ் இருக்கும். ஸோ இதெல்லாம் நேச்சுரலாக உள்ள அப்படியே லேயர் பை லேயராக ஃபார்ம் ஆகிட்ருக்கும், அதை வந்துட்டு டிடாக்ஸ் பண்ணும். நெக்ஸ்ட் வந்துட்டு ஆக்னேஸ் இருந்துச்சுன்னா, ஆக்னேஸ்னா பிம்பிள்ஸ், பிம்பிள்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா இல்லை பிம்பிள் மார்க்ஸ் இருந்துச்சுன்னா இதையும் ரெடியூஸ் பண்ண ஃபேஷியல் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ். பிளாக் ஹெட் ஒயிட் ஹெட்ஸ் எங்கே மோஸ்ட்லி எங்கே இருக்கும்னா இந்த நோஸ் கிட்ட இருக்கும், அப்புறமா இந்த லோவர் சின், அப்புறமா எங்கள் சீக்ஸ் கிட்ட, எங்கள் ஃபோர் ஹெட்ல. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எங்கள் எல்லாம் வந்துட்டு பிளாக் ஒயிட் ஹெட்ஸ் நிறையாவே இருக்கும், ஒரு மாதிரி குட்டி 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 பிம்பிள் பம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாத்தையுமே ரிமூவ் பண்ண எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா ஃபேஷியல் பண்ணுறதுனால, ஜஸ்ட் பார்க்க அழகாக இருக்குன்றதெல்லாம் இல்லை, பார்க்க அழகாக நம்ம ஃபீச்சர்ஸ் எப்படி இருக்கோ அதுதான் வந்துட்டு என்ஹான்ஸ் பண்ணி நம்ம ஸ்கின்னை ஹெல்த்தியாக க்ளோவிங்காக காமிக்கிறது தான் இந்த ஃபேஷியலோட வேலை. ஸோ இந்த ஃபேஷியல் வந்துட்டு எந்த ஸ்கின்னுக்கு நல்லது, எந்த ஸ்கின்னுக்கு நல்லது இல்லை, என்னென்ன இதனால யூஸஸ், ஸோ பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஸ்கேஷியல் சாரி ஃபேஷியல் எப்படி பண்ணுறது, என்ன ஏதுன்னு பார்க்கலாம். அதை வந்துட்டு நான் நெக்ஸ்ட் 1 by 1 பாயிண்ட்ஸாக சொல்லிட்டு போகிறேன். மேபி யாருக்குன்னா தெரியாதுன்னா அவங்க வந்துட்டு இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு ஃபஸ்ட் டைம் ஃபேஷியல் பண்ணுறவங்க, இல்லை இவ்வளோ நாள் ஃபேஷியல் எதுக்கே பண்ணுறோம் அப்படின்னு தெரியாமலே பண்ணினிருக்கோம் அவங்களுக்கு, மேபி இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரெகுலராக ஃபேஷியல் பண்ணிட்டு வந்தோம், ரெகுலர் ஃபேஷியல்னால் என்ன, போய் பார்லருக்கு தான் பண்ணணும்னு இல்லை. இப்போலாம் நிறையா வந்துட்டு ஃபேஷியல் க்ரீம்ஸ் வந்துட்டு ஆன்லைன் சைட்ஸில் ஆகட்டும் இல்லை கடல் ஆகட்டும் ஈஸியாக அவைலபிள் இருக்குது. அது வந்துட்டு நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வீட்லேயே பண்ணுறதுனால நம்ம ஸ்கின்னும் நல்லா ஹெல்த்தி, க்ளோயிங், ஹைட்ரேட்டாக இருக்கும். ஸோ என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரியாய்டாக பண்ணுறதுனால பெனிஃபிட்ஸ் என்னென்னா, நம்ம ஸ்கின் வந்துட்டு ஹெல்த்தி ஸ்கின், ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஸ்கின் எல்லாருக்கும் இருக்குது, எனக்கும் இருக்குது. இப்போ மோஸ்ட் ஆஃப் டைம் என்ன சொல்கிறாங்க, நான் வந்துட்டு மேக்கப் போட ஹைட் பண்ணிட்டேன். என்ன தான் நம்ம மேக்கப் போட்டாலுமே ஒரு நேச்சுரல் ஸ்கின்ல நம்ம வந்துட்டு நம்ம ஸ்கின்னை வெளியே காமிக்கிற அந்த கான்ஃபிடன்ஸ், நம்ம வந்துட்டு அந்த மேக்கப் போடுறதுல கான்ஃபிடன்ஸ் இருக்காதுன்னு, அது என்னோட வந்துட்டு பர்சனல் சாய்ஸ், வேறவங்க எப்படின்னு எனக்கு தெரியாது, என்னோட பர்சனல் சாய்ஸ். என்ன தான் வந்துட்டு மேக்கப் போட்டாலும் நம்ம சும்மா அந்த நார்மலாக ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வெளியே எங்கெல்லாம் போகணும், வெளியே போய் நிற்கிறப்போ எல்லோரும் வந்துட்டு ஓகே ஹெல்த்தி ஸ்கின்னாக இருக்குது, பார்க்குறவங்களுக்கு ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் ஒரே மாதிரி தான் இருக்கா, மேக்கப் போடலனாலும் ஒரே மாதிரி தான் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சால் நம்ம ஸ்கின் அதை விட வேறு என்ன வேணும் நம்ம ஸ்கின்னுக்கு, இதுதான் எனக்கு பர்சனலாக இதுதான் அழகு அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஸோ ஃபேஷியல்னால என்ன பெனிஃபிட்ஸ், நம்ம ஃபேஷியல் பண்ணிகிட்டே வந்தோன்னா நம்ம ரெகுலர் பேசிஸாக அதாவது மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம ஃபேஷியல் பண்ணிகிட்டே வந்தோன்னா நம்மளோட ஸ்கின் ஹைட்ரேட்டாக இருக்கும். ஸ்கின்னோட டெக்ஸ்சர் அப்படின்னா ஜஸ்ட் அந்த ரிங்கிள்ஸ் அந்த இப்போதான் வர ஃபைன் லைன்ஸ் அதெல்லாமே இருக்காது. அண்ட்
என்ன ஆகும்னா ஹைப்போ பிக்மெண்ட் இருக்கவங்க வந்துட்டு ஃபேஷியல் பண்ணிட்டு வந்தாங்கன்னா அவங்களோட பிக்மெண்டேஷன்ஸ் கூட கம்மியாகும் அக்கார்டிங் டு ரிசர்ச் சொல்கிறாங்க. ஸோ மேபி உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்ட்ஸ் இல்லை ஆக்னேஸ் இல்லை ஆக்னே மார்க்ஸ் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் மந்த்லி ஒன்ஸ் ஃபேஷியல் பண்ணுறது ரெக்கமெண்டட். இல்லாமல் நம்ம ஸ்கின்ல வந்துட்டு எலாஸ்டிசிட்டி, அதாவது நம்ம ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ட்ரை ஆகிடும், ரொம்ப ட்ரை ஆனால் தான் ரிங்கிள்ஸ் வர ஸ்டார்ட் ஆகும். ஸோ எலாஸ்டிசிட்டி இருந்துச்சுன்னா நம்ம ஸ்கின்ல வந்துட்டு அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு ரிங்கிள்ஸ் வராது. அதனால தான் நிறையா தண்ணி குடிக்கணும், சன்ஸ்கிரீன் போடணும் அப்படின்றது. ஸோ இது வந்துட்டு நேச்சுரலாக நம்ம ஃபேஷியல் பண்ணோம்னா இதை வந்துட்டு பூஸ்ட் பண்ணும். ஸோ எலாஸ்டிசிட்டி அப்புறமா வந்துட்டு ஹைட்ரேட் பண்ணும் ஸ்கின்னை. இது பண்ணுறதுனால ரிங்கிள்ஸ் வர்றது கொஞ்சம் டிலே ஆகும். நம்மளோட சைக்கிள், நம்மளோட ஃபஸ்ட்டு அம்மா அப்பா இருக்க ஜென்ரேஷனை விட நம்ம இந்த ரெகுலர் பேசிஸில் பண்ணிட்டு வந்தோம்னா நம்மளுக்கு வந்துட்டு ஃபேஷியல்னால இது வந்துட்டு கம்மியாக சான்சஸ் இருக்குது அப்படின்றத ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் வந்துட்டு நம்ம பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தோம். இப்போ வந்துட்டு மெக்கானிசம் என்னன்னு பார்க்கலாம், ஃபேஷியலோட மெக்கானிசம். ஓகே, ஃபேஷியலில் நம்ம நார்மலாக வந்துட்டு என்னதான் ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் பண்ணி அழகாக வச்சாலும் எவ்வளோ தான் காஸ்ட்லியாக கொடுத்து பெயிண்ட் பண்ணாலும் நம்ம டே பை டே அது மேலே இருக்க டஸ்ட்டெல்லாம் தொடச்சி ஆகணும். தொடக்கலைன்னா அது வந்துட்டு டஸ்ட் படைஞ்சு 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 அந்த பெயிண்ட்டோட கலரே போய்டும். ஸோ அதே மாதிரி தான், ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் சொன்னேன், அதே மாதிரி தான் நம்ம ஸ்கின்னும் வந்துட்டு நம்ம என்னதான் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் நம்ம ஸ்கின்ல வந்துட்டு டெட் ஸ்கின்ஸ் அப்படின்னு ஒன்று கண்டிப்பாக அது இருக்கும். நம்ம என்னதான் ஸ்க்ரப் போட்டாலும் என்னதான் பண்ணாலும் டெட் ஸ்கின்ஸ் வந்துட்டு நார்மலாக ஒருத்தவங்களுக்கு வர்றது நார்மல். ஸோ இதெல்லாம் என்ன பண்ணணும், நம்ம ஃபேஸ் நம்ம ஸ்கின்னுக்கு ஒரு டல் லுக் கொடுக்கும். இந்த டல் லுக் கொடுக்க வந்துட்டு இந்த டெட் ஸ்கின் இருக்கிறதுனால டல் லுக் கொடுக்கும். இதுக்கு ப்ளஸ் இது கூட என்ன ஆகும்னா ஒயிட் ஹெட்ஸ் அப்புறமா பிளாக் ஹெட்ஸ். ஸோ இந்த நோஸ் கிட்ட, இந்த ஃபோர் ஹெட் சீக்ஸ், இங்கே இருக்க சின்னட்ட, இங்கே எல்லாம் பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் டே பை டே டே பை டே நம்மளோட ஸ்கின் அப்ராக்சிமேட் ஏஜோட இதெல்லாம் டெட் ஸ்கின், பிளாக் ஹெட்ஸ், ஒயிட் ஹெட்ஸ் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின் இன்னும் வந்துட்டு ரொம்ப வயசான மாதிரி தெரியும் அண்ட் ரொம்ப டல்லான லுக் கொடுக்கும். ஸோ இது வந்துட்டு என்ன பண்ணோன்னா நம்ம ஸ்கின்ல ஒரு நேச்சுரலாக கொலாஜன் அப்படின்னு ஒரு லேயர் வரும், அதை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணும். இப்படி ஸ்டாப் பண்ணுறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாக சீக்கிரமாக ரிங்கிள்ஸ் வர சான்சஸ் இருக்குது, பிக்மெண்டேஷன் அப்படின்றது ரொம்பவே வர சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் ஃபேஷியல் பண்ணுறாங்க. என்னென்ன ஸ்டெப்ஸ் இன்வால்வ் ஆயிருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபேஷியலில் கிளென்சிங் பண்ணுவாங்க. கிளென்சர் வந்துட்டு நம்ம ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணுவாங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதை ஐட்டமாக ஸ்க்ரப் போட்டு எக்ஸ்ஃபாலியேட் பண்ணுவோம். ஸோ தட் டெட் ஸ்கின்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகணும் அப்படின்னா அதை ஐட்டமாக பிளாக் அண்ட் ஒயிட் ஹெட் ரிமூவ் பண்ணுவோம். ஸோ இதெல்லாமே வந்துட்டு கிளென்சிங்கில் வந்துடும். டைப்ஸ் ஆஃப் எக்ஸ்ஃபாலியேட்டிங் பார்த்தீங்கன்னா கெமிக்கல் எக்ஸ்ஃபாலியேட்டரும் இருக்கும், நேச்சுரல் எக்ஸ்ஃபாலியேட்டரும் இருக்கும். ஸோ இது வந்துட்டு நம்மள ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி சூட் ஆகுதுன்னு அங்கே பியூட்டிஷியன் அப்படி இல்லைன்னா டாக்டர்ஸ் இதை பார்த்துட்டு இது பண்ணுவாங்க. நேச்சுரலானால் ஃபஸ்ட்டு வந்துட்டு பியூட்டிஷியன், பியூட்டி பார்லர், ஸ்பா அந்த மாதிரி தான் போவோம். ஆனால் வந்துட்டு கெமிக்கல்னால் என்னோட பர்சனல் அட்வைஸ் டாக்டர்ஸ் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏதாவது ஸ்கின் டாக்டர்ஸ்கிட்ட போய் ஃபேஷியல் பண்ணுறது அட்வைஸ்டு. ஸோ என்னோட சஜஷன் என்னென்னா ஸ்கின் கேர் எக்ஸ்பர்ட்ஸோட சஜஷன் என்னென்னா, ஸோ சிக்ஸ் மந்த்லி நேச்சுரல் ஃபேஷியலுக்கு போங்க. 6 months once, அதாவது ட்வைஸ் எ இயர் இந்த டைமில் மட்டும் கெமிக்கல் ஃபேஷியலுக்கு போங்க, கெமிக்கல் ப்ரொசீஜர், கெமிக்கல் பீலிங் இதுக்கு போங்க அப்படின்றாங்க. ஏன்னா நீங்கள் என்ன தான் நேச்சுரல் பண்ணாலுமே ஓவர் பீரியட் ஆஃப் டைம் நம்ம ஸ்கின் வந்துட்டு அந்த நேச்சுரல் ஃபேஷியலுக்கு சூட் ஆகிட்ருக்கோம். அண்ட் கெமிக்கல் பண்ணிங்கன்னா இட்ஸ் ஜஸ்ட் அன் அடிஷ்னல் ஸ்கின்னுக்கு கிளீனப் மாதிரி தான் அப்படின்றத எக்ஸ்பர்ட்ஸ் சொல்கிறாங்க. கோல்டன் ஃபேஷியல் கிட்டே சூஸ் பண்ணாலும் ஒரு 500 வந்துடும். உங்களுக்கு வந்துட்டு அந்த வெளியே பார்லருக்கு போகணும் அப்படின்ற அந்த செலவும் இருக்காது. நீங்கள் வந்துட்டு யார்ட்டனா வீட்டில் இருக்கவங்களுக்கு இல்லை நீங்களே வந்துட்டு உங்களுக்கு செல்ஃப் மசாஜ் பண்ணிக்கினாலும் உங்கள் ஸ்கின் கண்டிப்பாக க்ளோயிங் அண்ட் நேச்சுரலான எஃபெக்ட் இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு ஃபேஷியல் கிட் வாங்குறதுக்கு முன்னாடி உங்களோட ஸ்கின் டைப், ஸோ எந்த ப்ராடக்ட்ஸ் வாங்கினாலுமே நம்ம மெயினாக செக் பண்ணுற வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம ஸ்கின் டைப்புக்கு அது செட் ஆகுமா. ஸ்கின் டைப்னால் இப்போ ஹைப்பர் பிக்மெண்ட் இருக்கோ இல்லை பிம்பிள்ஸ் இருக்கோ இல்லை சும்மா வந்துட்டு பிளாக் ஹெட், ஒயிட் ஹெட்ஸ் அந்த மாதிரி இருக்கோ, நீங்கள் சும்மா ஒரு நேச்சுரல் க்ளோக்காக வந்துட்டு ஃபேஷியல் கிட் வாங்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட பர்பஸ் என்னன்னு அப்படின்றத பார்த்துட்டு அந்த பின்னாடி இருக்க லேபலை பார்த்துட்டு அப்புறமா வந்துட்டு நீங்கள் எந்த ஃபேஷியல் கிட்டாக இருந்தாலும் செலக்ட் பண்ணுங்கள். ஃபேஷியல் பண்ணாலுமே ஒரு 4-5 hours வரைக்கும் ஸ்கின்ல எதுவுமே அப்ளை பண்ணாதீங்க. ஜஸ்ட் லாஸ்ட்டாக நீங்கள் ஃபேஷியல் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இல்லை வெளியே பார்லருக்கு போயிட்டு ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தாலும் சரி இல்லை வீட்டில் ஃபினிஷ் பண்ணாலும் சரி கடைசியாக ஐஸ் க்யூப்ஸ் வந்துட்டு ரப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் அந்த ஓப்பனான போர்ஸ் எல்லாமே க்ளோஸ் ஆகும். கடைசியாக வந்துட்டு
இந்த பாயிண்டோட முடிக்கணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் ஃபேஷியல்ன்றது வந்துட்டு ஒரு ஹெல்த்தி ஸ்கின் வந்துட்டு நம்மளுக்கு கொடுக்கறதுக்கு, நாட் அழகு. எல்லாரும் சொல்ற மாதிரி ஃபேஷியல் பண்ணா அழகு வந்துடும், ஜஸ்ட் ஒரு ஹெல்த்தி க்ளோயிங், நேச்சுரல் க்ளோயிங் ஸ்கின் கொடுக்கறதுக்கு. என்னதான் நம்ம மேக்கப் போட்டாலுமே அந்த ஹெல்த்தி நேச்சுரலா வந்துட்டு அந்த ஹெல்த்தி க்ளோயிங் ஸ்கின் வந்துட்டு இருக்கிற கான்ஃபிடென்ஸ் மேக்கப் கொடுக்காது அப்படின்றத என்னோட பர்சனல் என்னோட பர்சனல் சாய்ஸ். வேறவங்க எப்படி சொல்கிறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ இது பர்சனலி மை விஷ் அண்ட் மை கான்ஃபிடென்ட். எனக்கு அந்த நேச்சுரலான ஸ்கின் தான் என்னோட கான்ஃபிடென்ட் அப்படின்னு நினைக்கிறேன் மேக்கப்பை விட. ஹோப் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக ஆக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக இந்த ப்ரைடல் ஃபேஷியல் எப்படி பண்ணுறது, அதில் என்னென்ன திங்ஸ் எல்லாம் இன்க்ளூடடாக இருக்குது அப்படின்றத இன்னொரு வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஸ்டெஃபி. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு மை சேனல். தேங்க்யூ.